காதலில் வந்து காத்திருப்பு வந்து சோகம்னு சொல்லுவாங்க, ஆனால் சினிமாவில் வந்து காத்திருப்புங்கிறது பயங்கர வேதனைக்குரிய ஒரு விஷயம். ஏன்னா 2014 ஜூன் நாங்கள் வந்து மாநகரத்தை சைன் பண்ணோம். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, லைக் ஒரு ஒரு சின்ன படம், சின்ன படம் சிறு தயாரிப்பாளங்கிற வார்த்தையை அடிக்கடி நீங்கள் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. அதுக்கான காரணம் என்னென்னா, இருக்கிறவே ரொம்ப கஷ்டம் சின்ன பட்ஜெட் படம் எடுக்கிறது தான், பெரிய பட்ஜெட் படம் எடுக்கிறது ரொம்ப ஈஸின்னு தான் நான் சொல்லுவேன். கதையை கேட்ட அடுத்த நிமிஷமே எங்களுக்கு தோணுது வந்து, இது ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான ஸ்கிரிப்ட் பட் ஸ்க்ரீன் ப்ளே, பட் லோகேஷ் வந்து ஒரு சின்ன டவுட்டு கூட இல்லாமல் வந்து லோகேஷனில் டெலிவர் பண்ண முடியும்னு இம்மிடியட்டாக எல்லாருமே நம்பணும். ஸோ அந்த நம்பிக்கைக்கு எந்த ஒரு இடத்துலையும் வந்து எங்களுக்கு சந்தேகமே வந்தது கிடையாது. அந்த மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் சரி, அவருடைய டீம் செல்வா அண்டு ஜாவித் அண்ட் ஃபிலோ அண்ட் அவங்களுடைய த கைண்ட் ஆஃப் எஃபர்ட் தே புட், அந்த ஆரம்பத்திலிருந்து அந்த ஷூட் போகிறதுக்கான ஒரு பெரிய லாங் பீரியட், அந்த ஷூட் போனதுக்கப்புறம் எடிட்டு அது ஒரு லாங் பீரியட், எல்லாம் முடித்து சென்சார் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அதில் ஒரு லாங் பீரியட். பட் எந்த பீரியட்லேயும் அவங்க வந்து இதுக்கான இந்த படத்துலேயே தான் இருந்தாங்க. அவங்க சரி ஓகே நம்ம வேலை முடிஞ்சது, படம் டெலிவரி பண்ணி கொடுத்தாச்சு, மீட்டர் ஓடி முடிஞ்சது, நம்ம வேலையை அடுத்த படம் பார்க்கலாங்கிற மாதிரி இல்லை, அவங்க ஃபுல் டைம் இந்த படத்துக்குள்ளேயே இருந்தாங்க. அதில் எந்தெந்த இடத்துல வந்து நம்மளுடைய ஃபஸ்ட்டு படம் எந்த அளவுக்கு ஒரு நல்ல எஃபர்ட் கொடுக்கணுமோ, ரொம்ப சின்சியராக இருந்தாங்க படத்தினுடைய பிகினிங் வந்து கடைசி வரைக்கும். அந்த வகையில் வி ஆர் வெரி ப்ரவுட் தட் வந்து நாங்கள் இவங்களோட ஒர்க் பண்ணோம் அப்படிங்கிறது. ஸோ எல்லோரும் பேசுகிறப்ப கூட ஒரு சின்ன உங்கள் எல்லாருக்கு மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும், ப்ளீஸ் கொண்டு போய் சேருங்க. அது ஒரு தவிப்பு தான், ஒரு நல்லா ஒர்க் பண்ணி இருக்கப்போ அது வந்து நல்லபடியாக மக்களிடம் போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு பெரிய தவிப்பு. வருகிற மார்ச் 10ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகுது. இந்த டைமில் ஆடியன்ஸ் கிட்ட ஏஸ் அ ப்ரொடியூசராக அகைன் அண்ட் அகைன் எல்லோரும் கேட்குற மாதிரி, இந்த படம் ப்ளீஸ் சப்போர்ட் திஸ் ஃபிலிம் பை வாட்சிங் இன் தியேட்டர்ஸ். ஏன்னா இந்த மாதிரியான படங்கள் தியேட்டரில் வந்து பார்க்குறப்ப தான் அதில் ஒரு பெரிய சப்போர்ட் ஃபினான்ஷியலாக கிடைக்கும். அண்டு இது அடுத்தடுத்த படங்களுக்கு இது ரொம்ப உதவிகரமாக இருக்கும். ப்ளீஸ் டோன்ட் சப்போர்ட் பைரசி. எல்லா முறையும் எங்களை வந்து நீங்கள் வந்து கை கொடுத்து எங்களை மேலே தூக்கி விட்டுருக்கீங்க, இந்த முறையும் நீங்கள் அந்த சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம். அண்ட் ஆல்சோ ஐ தேங்க் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஃப்ரம் பொட்டன்ஷியல் ஸ்டுடியோஸ் டீம். அவங்க டே நைட் இதுக்காக பெரிய எஃபர்ட் போட்டிருக்காங்க, அவர் பார்ட்னர்ஸ் அண்ட் எவ்ரிபடி. அண்ட் இந்த படத்தை வாங்கின தெலுங்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அவங்களுக்கும் எங்களுடைய தேங்க்ஸ், பிகாஸ் அவங்க ரொம்ப ஒரு டைம் ரொம்ப பேஷண்ட்டாக வெயிட் பண்ணி இருந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் நன்றி. ஸோ நல்லா எங்களை எல்லாருமே மார்ச் 10 நோக்கி எதிர்நோக்கி இருக்கும். ப்ளீஸ் கீப் சப்போர்ட் திங்ஸ். தேங்க்யூ. மாநகரத்தோட கதையும் அதுதாங்க. நம்ம விதவிதமான ஊர்லேருந்து நம்ம பொழப்பை தேடி இன்னொரு ஊருக்கு போய் அங்கே செட்டில் ஆகும். அந்த ஊர் நம்மளை எப்படி ரிசீவ் பண்ணிக்குது, அந்த ஊர் மேலே நமக்கு ஒரு மரியாதை எப்படி வருது, அந்த ஊரில் இருக்கிற ஜனங்கள் நம்மளை எப்படி ஏற்றுப்பாங்க, எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்றது தான் கதை. அண்டு இதுக்கு எல்லாத்தோட பெரிய தேங்க்யூ சொல்ல வேண்டியது, சும்மா சொல்லுங்க, நிஜமாகவே இண்டஸ்ட்ரியில் எனக்கு ரொம்ப பிடிச்ச நண்பர்களில் ஒருத்தர்னா கண்டிப்பாக நான் பிரபு பேர் தான் சொல்லணும். ஜென்யூன்லி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன். அவருக்கு எல்லாத்தோட பெரிய தேங்க்யூ சொல்லணும். ஏன்னா லோகேஷன் இந்த கதை ஃபஸ்ட்டு சொல்ல வரும்போது கதையாக தான் சொல்ல வந்தார். ப்ரொடியூசரில் ஒரு ஷார்ட் ஃபில்ம் மேக்கர் ஒரு கதை சொல்லணும்னு வந்தார். நான் ஏதோ கதை கேட்குற எக்ஸைட்மெண்ட்டில் பயங்கரமாக கேட்டதெல்லாம் விடுங்கப்படுறது, என்னாலும் சரி வேறு வழியிலன்னு நானே ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு வாய் வேறு விட்டேன். அப்புறம் தோணுச்சு நம்ம கையில் காசே இல்லையே, ஏன் வாய் விட்டோம் டேரக்டர் வேறு நினச்சிட்ருந்தேன். அப்படி நான் அப்படி போகிற ஒரு சுச்சுவேஷன் லக்கியாக கரெக்டாக ஒன் மந்தில் பிரபு ஃபோன் படிச்சு பிரதர் இந்த கதை ரொம்ப நல்லாயிருக்கு நம்ம பண்ணுவோம்னு இருக்கு, நான் நல்ல வேலை சாமின்னு நினச்சிட்டு நினச்சிட்ருந்தேன். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த படத்தில் ஒன்று எங்கேயுமே அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணாத ஒரு டேரக்டர், அவரோடு சேர்ந்து வந்த ஒரு டீம் செல்வகுமார், ஃபிலோ, ஜாவேத், அவங்க அவரோட நம்ம லோகேஷோட அசிஸ்டன்ட் டேரக்டர் எல்லாருமே கூட அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுங்க. ஸோ எங்கேயுமே கூட ஒரு டேரக்டர் அசிஸ்டன்ட் டேரக்டர் வேலை செஞ்ச மாதிரியே இருக்காது. ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து ஒரு இல்லை ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் எடுக்கிற மாதிரி தான் இருந்தது. அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்க வாய்ப்பு கிடைச்சது கண்டிப்பாக சொன்னோன்னா அது பிரபு பிரதரும் தங்க பிரபாகர் பிரதரும் சேர்ந்து இந்த கதையும் எங்களையும் நம்பின விஷயந்தான். ஸோ அதுக்கு நான் கண்டிப்பாக நன்றியை தெரிவிச்சுக்கணும். எங்கள் கோஸ்டார்ஸ் பற்றி கண்டிப்பாக சொல்லணும். ஒன், ரெஜினா, அவளோட 3வது படம் 4வது படம் இப்போ ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் ஸ்ரீ, போன வாட்டி கூட பேசிக்கிட்டு சொன்னாங்க,
வெரி இன்ஸ்பைரிங் பர்சன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய வாட்டி நம்ம நினச்சிட்ருப்போம் சினிமானாலே கஷ்டம் அதிகம்னு சொல்லுவோம். ஸோ ஆளுக்கால் நம்ம நினச்சிட்ருப்போம் நம்ம சினிமாவில் இவ்வளோ கஷ்டப்பட்டோம் அவ்வளோ கஷ்டப்பட்டோன்னு. நானே ரொம்ப நினச்சிருக்கேன், ரொம்ப கஷ்டப்பட்டோம் போல இருக்குன்னு. பட் ஸ்ரீயோட பேசுகிற ஒரு ஒரு டைமும் அவரோட பேஷனும் அவர் சினிமா மேலே வச்சுக்கிற ஒரு நம்பிக்கையும் கேட்கும்போது நமக்கே தோணும், என்னடா நம்ம ஒன்றுமே பண்ணலையே, இன்னும் நிறையா இருக்குன்ற ஒரு யோசனை தோணும். ஸோ ஹாவ் இமேஜ் ரெஸ்பெக்ட் ஃபார் ஹிம். சார்லி சார் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டே வந்திருக்கேன். ஸோ அவரோடையும் நடிக்க கழிச்ச ஒரு வாய்ப்பு நிறைய கற்றுக்கிட்டேன். ஸோ ஆன் த ஹோல் உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. ப்ரெஸ் மீடியா நண்பர்கள் ப்ளீஸ், ஒரு நல்ல படம் எடுத்தார் எடுத்திருக்கோம் நம்புகிறோம், உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. ஒரே ஒரு ரிக்வஸ்ட்டு தான், இது ஆக்சுவலி ஆடியன்ஸ் சொல்லணும், படம் மார்ச் ரிலீஸ் ஆகுது. ஸோ படம் பார்த்துட்டு நீங்கள் தயவுசெய்து இந்த கதையை மட்டும், லைக் இதில் இருக்க சின்ன சின்ன சர்ப்ரைஸ் எலமெண்ட்ஸை மட்டும் ரிவீல் பண்ணிடாதீங்க. ஏன்னா அதுதான் இன்னொருத்தருக்கு படம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், இல்லைனா நீங்கள் அதை ஸ்பாயில் ஸ்போர்ட் ஆகிடும். ஸோ அது மட்டும் பண்ணிடாதீங்க, அது ஆடியன்ஸ்க்கு ஒரு பெரிய ரிக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். அண்ட் ப்ரெஸ் பீப்புள், என்னுடைய எல்லா படத்துக்கும் மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்து உங்களுடைய ரிவ்யூஸ் தான். என்னுடைய ஃபர்ஸ்ட் ஃபிலிம், செகண்ட் ஃபிலிம், தேர்ட் ஃபிலிம், ஃபோர்த் ஃபிலிம், இப்போ மாநகரம் வரைக்கும். ஸோ கண்டிப்பாக இது ஐ ஹோப் இந்த படம் வந்துட்டு இட் வோன்ட் பி லெட் டவுன் ஃபார் மீ ஆர் ஃபார் என்டையர் டீம். ஸோ நீங்களும் கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட், இதுக்கு முன்னாடி கொடுத்த சப்போர்ட்டை இன்னும் ஸ்ட்ராங்கராக கொடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி படங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்னும் தெம்பாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் டூ சப்போர்ட் அஸ், தேங்க் யூ. பொட்டன்ஷியல் ஸ்டூடியோஸ் பிரபு, அவங்க ஏற்கனவே ஒரு மார்க் பண்ணிட்டாங்க வித் த கைண்ட் ஆஃப் மூவிஸ் தட் தே கம் அவுட் வித். அண்ட் ஐ திங்க் மாநகரம் வில் டெஃபினெட்லி நாட் லெட் தெம் டவுன் ஆஸ் அ ப்ரொடக்ஷன் ஹவுஸ். அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் யூ பிரபு. அண்ட் லோகேஷ், இது அவங்க ஃபர்ஸ்ட் படம் ஆஸ் அ டெபியூ டைரக்டர். ஐ திங்க் யூ டன் அ ஃபேபுலஸ் ஜாப். இந்த படத்தோட மெயின் ஸ்ட்ரென்த் என்னென்னா இஸ் ஸ்க்ரீன் பிளே. அண்ட் as a debut director, he's done a very good job with it. Enoda character kuda romba pidikum. My co-artist Sandeep and Shri. Sandeep pathi neriya pesitan already. So we'll talk about Shri. She is an amazing actor and a great co-star to work with. Okay, Sandeep is also a great co-star to work with. but I mean, this should actually show what fun we had on sets as well. And where the music is concerned, Javed, thank you so much for that song. It'll definitely go down as one of my own favorite Tamil songs in my career. And Philo, all the best with everything to come. And the entire team of Maanagaram, Selvakumar also, all the very best to the entire team. And March 10th release aagunga with your blessing. So please do watch the film and let us know. Thank you. Padam vandha finally March 10th plan release aagapoda. ஸோ நீங்கள்லாம் பார்த்துட்டு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. உங்கள் வேர்ட் ஆஃப் மவுத்தில் தான் வந்து இன்னும் நிறைய ஆடியன்ஸ் அண்ட் மக்கள் ஃபிலிமுக்கு வருவாங்க. ஸோ நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்கன்ற ஒரு நம்பிக்கையில் இன் சைனிங் ஆஃப். தேங்க்யூ. மாநகரம் இறுதி கட்ட பணிகள் எல்லாம் முடிஞ்சு இப்போது மார்ச் 10th தியேட்டருக்கு வருது. கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் ரொம்ப தேவை. ஏன்னா இந்த மொத்த குரூவும் சேர்ந்து நிறையா கஷ்டப்பட்டுருக்கோம் இந்த படத்துக்காக. நீங்கள் தியேட்டரில் வந்து பார்க்கும்போது டெஃபினட்டாக ஒரு கண்டென்ட்டாகவும் டெக்னிக்கலாகவும் ஒரு சின்சியரான படமாக இருக்குங்கிறத நம்புகிறேன். அதே மாதிரி இவங்க சொன்ன மாதிரி விமர்சனங்கள், அது மட்டுமே ஒரு நல்ல படத்தை கொண்டு போய் சேர்த்தும். ஒரு நாலு நாள் முன்னாடி பிரவீன் கே இல்லை எடிட்டர், அவருக்கு இந்த படத்தை ஒரு ஒப்பீனியன் ஃபேக்டருக்காக போட்டு காட்டணும். அவர் ரொம்ப பிடிச்சி போய் எங்களோடய எஃபர்ட்ஸ் எல்லாத்தையும் பாராட்டியிருந்தார். அவர் போட்ட ஒரு சிங்கிள் ட்வீட் வந்து என்டையர் கேஸ்ட் அண்ட் க்ரூவுக்கு அத்தனை பேருக்கும் கால்ஸ் நிறைய இது வந்தது. ஸோ அதான் ஒரு படத்தோட ரீச் அப்படிங்கிறது அங்கேருந்து ஆரம்பிக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த படத்துக்கு அந்த விமர்சனங்கள் நான் எதிர்பார்க்குறேன். திருப்பியும் நான் இன்றைக்கி சொன்ன மாதிரி ஒரு நல்ல படம் மக்கள்கிட்ட போய் சேர்றது டெஃபினட்டாக உங்கள் கையில் மட்டுமே இருக்குது. ஸோ மறுபடியும் நம்புகிறேன் இந்த படத்தை கொண்டு போய் எல்லாருக்கும் சேர்த்துவீங்கன்னு. நன்றி.